அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நான் பார்க்க போனோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ஒரு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, சிபிஐ லிஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் டெலகிராம் குரூப்பும் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் இருக்க எடுத்துக்கோங்க சரிங்களா. இது இந்த பிடிஎஃப் எதுக்கு அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, ஃபீல்டு அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், ஸ்டோர் கீப்பர், குரூப் ஃபோரில் சரிங்களா. எக்ஸாம் July 24 நடந்துச்சு, ரிசல்ட் பாருங்கள் சேம் டேட்டில் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிவி எப்போனா 1:2 அடிப்படையில் கூப்பிட்டுருக்காங்க. வரக்கூடிய April 13 May 5 வரைக்கும் நீங்கள் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் இசேவையில் தான் பண்ணணும், ப்ரைவேட் இசேவையிலலாம் பண்ண முடியாது சரிங்களா. கவர்மெண்ட் இசேவையில் தான் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸும் இமெயிலும் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் சிவிக்கு அலௌடு, இல்லைனா சிவிக்கு அலௌடு இல்லை, ஒரே ப்ரொசீஜர் தான். இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டு, அடுத்து டைப் அசிஸ்டன்ட்டும் காமிக்கிறேன் சரிங்களா. இது வந்து டைப்பிஸ்ட்டு சரிங்களா, இது வந்து டைப்பிஸ்ட்டு. இதோடய ரேஷியோ வந்து 1:2.5 வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. இதில் உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டில் வர்றீங்க, இல்லைனா வரல, அவ்வளோதான், வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது சரிங்களா. அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட், இதுவுமே வந்து 1:2.5 இதில் உங்கள் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த கேட்டகரியில் வருவீங்க, இல்லைனா வரமாட்டீங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வாழ்த்துக்கள். இதில் ஏதாச்சும் ட்ரபிள் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம என்ன அப்படி சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு ஷூட் பண்ண பார்ப்போம் சரிங்களா. தேங்க்யூ. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.